வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து நம்ம பெயிண்டிங்காக யூஸ் பண்ணுற நம்மளோட டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டூல்ஸில் மெயினாக வந்து நம்ம கம்ப்ரஸரை முதல்ல பார்ப்போம். இந்த டூல்ஸ் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். வாங்க இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸர் என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன கெப்பாசிட்டி இருக்குது கம்ப்ரஸர், டேங்க் கெப்பாசிட்டி இருக்குங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் வந்து என்ன மாடலு, 2018 வாங்கினது, 200 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. இதோட மோட்டார் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் தான், ஏன்னா நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் தான் தேவை, அதனால் இந்த மோட்டாருக்கு வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் தான் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். அந்த மோட்டார் பாருங்கள், இது வந்து 1.5 HP சிங்கிள் பேஸில் இயங்கக்கூடிய மோட்டாரு. இதோட சிலிண்டர் பார்த்திங்கன்னா டபுள் சிலிண்ட்ரு. டபுள் சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஃபேஸ் மோட்டாரில் தான் அதிகமாக பார்க்க முடியும். 3 ஃபேஸ் யூஸிங்கில் தான் வந்து உங்களுக்கு டபுள் சிலிண்டர் இயங்குகிற மாதிரி போடுவாங்க. இது அதிலே கொஞ்சம் சின்ன சைஸுங்கிறதுனால நம்ம சிங்கிள் பேஸை வந்து சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த டியூப்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற அந்த டியூப்பு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டியூப்பு மெலிசாக இருக்கும். இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த செக்ஷனில். அதில் நம்ம வந்து அதில் ஒரு மீட்ரு பொருத்தி இருக்கு பாருங்கள், அந்த மீட்ரு வந்து நம்ம எவ்வளோ பிஎஸ்ஐ வந்து ஏர் வைக்கிறோங்கிறதும் அதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ஓசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கையாளுறதுக்கு வந்து ரொம்பவும் சுலபமாக இருக்கும். 6 mm 8 mm இது மாதிரி இந்த ஹோஸில் இருக்குது. ஹோஸ் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். கனெக்ட் பண்ணுற முறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது கனில் கனெக்ட் பண்ணுற அந்த யூனிட்டை பாருங்கள், அது புஷ் புல் ஆப்ஷனில் தான் இருக்கும். அதோட நம்ம ஹோஸ் கனெக்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப கிரிப்பாகவே இருக்கிற மாதிரி கீழே ஒரு நட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஹோஸ் வந்து ஜெனட்டிக்ஸுன்ற ஒரு கம்பெனியில் தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஹோஸ் வந்து லைஃப் லாங் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். நல்ல முறையில் நம்ம அதில் வந்து பராமரித்தோம்னாக்கா, அதாவது வண்டி ஏற்றாமல் ஏதாவது வெயிட் அது மேலே விழுவாமல் இது மாதிரி பராமரித்தோம்னா ஒரு 10 இயர்ஸ்னாலும் கூட அந்த ஹோஸை தாங்கும். இப்போ நம்ம பாருங்கள், அந்த கன்னு வந்து ஹாஃப் இன்ட் கன்னு. கன்னை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கன்னை வச்சு இந்த ஓஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத பாருங்கள். ஓஸ் கனெக்ட் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா அந்த யூனிட் வந்து புஷ்புல் சிஸ்டம் மாதிரி தான். இந்த பாருங்கள், எளிமையாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு கழட்டினோம்னா அது ஈஸியாக கழட்டிடலாம். அதேமாதிரி ஏர் இல்லாதப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னாலும் ஈஸியாக புஷ் பண்ணிடலாம். டியூப்பில் எந்த அளவுக்கு ஏர் ப்ரெஷர் இருந்தாலும் நமக்கு வந்து அது டேமேஜே ஆகாது. அப்படி இருந்தாலும் கூட நம்ம ஓஸ் கனெக்டிங் பண்ணும்போது மட்டும் இந்த முறையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த கனெக்டர் வந்து பால் டைப்பு ஜாயின்ட் கனெக்டரு. அங்கே பாருங்கள் அது எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கன்லேயுமே அந்த பழைய நட்டு போடுற அந்த யூனிட்டை கழட்டிட்டு தான் இதை மாட்டியிருக்கோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோவாக காண்பிக்கிறேன். இது வந்து ஏஷியனோட ப்ராடக்ட்டு தான், ஏஷியனில் ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்டு. பியூபிஎஸ் கிரே ஏஷியன். அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் தின்னர், ஏஷியன் பைலக்ஸ் யூனிவர்சல் தின்னர். அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டு தின்னர், யூனிவர்சல் தின்னர், ஃபாஸ்ட்டு தின்னர். அப்புறம் கிறிஸ்டல் கிளியர், இந்த மாதிரி ஏஷியன் ப்ராடக்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பேசிக்கிலேருந்து இதுக்கான ப்ரைமரு சர்ஃபேஸரு எல்லாமே ஏஷியன் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஒர்த்து நல்லாயிருக்கும். இப்போ தின்னரில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் தின்னருங்கிறது காமனாக வந்து நம்ம ப்ரைமருக்கு
மற்றபடி வந்து பெயிண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், மல்டி யூஸு. ஃபாஸ்ட்டு தின்னருங்கிறது வந்து நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுமாதிரி கிளியருக்கும் யூஸ் பண்ணுவோம். அந்த தின்னர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காயும். ஃபாஸ்ட்டு தின்னரை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸுங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். பெரிய பீஸுங்களாக இருக்கும்போது அது வந்து புகை விழும் அப்படின்றனால நம்ம வந்து ஸ்லோ தின்னர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.